எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் நான் வந்து எங்கள் டீமுக்கு நான் வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எப்போ சொல்ல முடியும்னு தெரியாது. ஸோ ஏன்னா வந்து இந்த படத்தில் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றதை மீறி வந்து இந்த படத்தில் நடித்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்து அஞ்சாம் பாத்ரான்னு ஒரு படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் கேமியோ ரோல் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த படம் பண்ணும்போது இருந்த மாதிரி தான் இந்த படத்துலேயும். ஏன்னா அந்த படம் பண்ணும்போது எனக்கும் வந்து அது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஒரே ஒரு ஷார்ட்டில் மட்டும்தான் வரும். ஆனால் அந்த படம் வச்சு நிறைய பேருக்கு எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த படம் வந்து நான் பண்ணது. நிறைய பேருக்கு எங்கள் ஊர்லேயே தெரியாது. ஏன்னா நானும் பெருசாக யார்கிட்டையும் சொன்னது கிடையாது. ஒரு தமிழ் படம் பண்ணுறோம் அப்படி மட்டும்தான் சொல்லியிருந்தேன். என் வீட்லேயே தெரியாது. எங்கள் அம்மா வந்து இந்த படத்தோட ப்ரிவியூ முடிச்சுட்டு நான் பேசும்போது அம்மா கிட்ட எந்த படம் ப்ரிவியூக்கு போனீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் போர் தொழில் அப்படின்னு ஒரு படம் அப்படின்னா நல்லா இருக்கா அப்படின்னா நான் சொன்னேன் நல்லா இருக்கம்மா அப்படின்னு சொன்னேன். உடனே அம்மா சொன்னாங்க முத முதல்ல வந்து நீ ஒரு படத்துக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்கிற, நீ நடித்த படத்தை பற்றியெல்லாம் நீ எதுவுமே நல்லது சொல்ல மாட்டோம் ஜென்ரலாக அப்படின்னு. ஸோ எங்கள் வீட்லேயும் சரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாருமே வந்து நான் இந்த படத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக என்கிட்ட பேசும்போது அது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. எல்லாருக்கிட்டேயும் தேங்க்யூ சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஏடிஸ்ட்டை தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த படம் ஃபுல்லாகவே வந்து அவங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. எனக்கு என்ன கோபமாக இருந்தாலும் என்ன இதாக இருந்தாலும் நான் அவங்கள்ட்ட தான் வந்து சொல்லிப்பேன். ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து விக்னேஷ் அவரை பற்றி என்ன சொல்லணும்னா, நான் வந்து லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருப்பேன் வந்து நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு தமிழ் படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ மலையாளம் படம் வந்து எப்படின்னா ஒரு நைட்டு 9:30 தான் முடியும். வந்து ஒரு ஃபுல் டே ஷூட்னா 9:30 ஆகும். நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு எப்படியும் 10:30 ஆகிடும். ஸோ வந்து சரி ஒரு தமிழ் படம் வந்தானே 6 மணிக்கு பேக்கப் ஆயிருமே அப்படின்னு வந்து ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு தான் வந்தேன். வந்து பார்த்தா ஒரு நாள் கூட டே ஷூட் வந்து கம்மியாக இருந்துச்சு. எல்லாமே நைட் ஷூட் தான். எந்திரிக்கிறதே தூங்க போகிறதே காலையில் 6 மணிக்கு தான் போவோம். நான் என்னென்னா 7 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பேன். 7 மணிக்கு எழுந்திரிச்சு தூக்கன்றதே கிடையாது. நான் வந்து ஏண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே சொன்ன மாதிரி அவர் எல்லாரையுமே கஷ்டப்படுத்தியிருக்கோம், எங்களையும் கஷ்டப்படுத்தியிருக்கோம். என்னென்னா நான் வந்து இது நம்ம நிறைய இப்போ ரொம்ப இப்போ வந்து ரீசெண்டாக நான் படங்கள் பண்ணுறதுனால நம்மளுக்கு இருக்கும்ல, சரி நம்ம நடிக்கிறது கரெக்டாக இருக்கும், நம்ம இது பண்ணால் கரெக்டாக இருக்கும், இந்த சீனில் இப்படி நடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து பிரேக் பண்ணிடுவார். இது இப்படி இல்லை, இப்படி பண்ணால் இருக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ரிஹர்சல்ஸ் வாங்குவார். ஸோ எனக்கே வந்து புதுசாக இருந்தது. ஓகே நம்மள்ட்ட ஒருத்தர் வந்து அப்படி பண்ணுறது வந்து ஏன்னா நம்ம ஒரு பேட்டர்ன்லேயும் நடிச்சிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி. இந்த படத்துக்கும் நான் ரொம்ப சின்ன ரோல் பண்ணியிருந்தேன்னா கூட எனக்கு வந்து நிறைய பேர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ அசோக் சரத் சார் எல்லாம் இவங்களோடலாம் நான் நடித்தது என்னென்னா ரொம்ப கம்மியான டேஸ் நடித்ததுனால அப்போ இருக்கிறத விட நாங்கள் ப்ரமோஷன்ஸ் அட்டன் பண்ணி வந்து எனக்கு அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கும். தேங்க்யூ. நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கூட இருந்ததுனால தான் வந்து அந்த ரோல் எனக்கு கரெக்டாக பண்ண முடிஞ்சிருக்கும். தேனப்பன் சார் சொன்ன மாதிரி அவர் எனக்கு கீழே உட்காந்து போது சொன்னார் நீங்கள் நடித்த படம் எல்லாமே ஹிட் ஆகிருக்கு அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் சார் அது வந்து 100 பேருக்கு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இப்படி மேடையில் சொல்லுவார்னு நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ சார். ஆல்ஃப்ரட் வந்து அவர் வந்து இந்த கேரக்டரில் எழுதியிருக்காரு. எனக்கு கதை வந்து சொல்லும்போதே அவங்க சொன்னாங்க வந்து ரொம்ப சின்ன கேரக்டர் அப்படின்னு. ஸ்டில் எனக்கு தெரியும் இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகும் இல்லை வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, இந்த படத்தை பற்றி பேசுவாங்கன்றது ஒன்று தெரியும். ஸோ இந்த கேரக்டர் வந்து எழுதுனதுக்கு ரொம்ப நன்றி. E4 வந்து திருப்பியும் சொல்கிற மாதிரி தான் மறுபடியும் அவங்க வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி தான். E4 என்டர்டெயின்மெண்ட்னா என்னோடய ஃபஸ்ட் படம் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படமும் சக்ஸஸ் அப்படின்றது வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ஃபேமிலியில் ஒரு சக்ஸஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்ளோஸ் அண்ட் எப்ரியா ஸ்டுடியோஸ் ரெண்டு அவங்க ரெண்டு ப்ரொடக்ஷன்ஸும் இந்த இதில் பார்ட்னராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் தேங்க்யூ. எனக்கு தெரியல யார் இருக்காங்க, ஜேக்ஸ் அவரும் இதே மாதிரி ஒரு வாட்டி நாங்கள் வந்து சென்னையிலேருந்து கொச்சின்லேருந்து சென்னை வரும்போது ஃப்ளைட்டில் இருந்தார். ஸோ அவர்கிட்ட நான் சொன்னேன் வந்து இந்த படம் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னா. அப்போ அவரே சொன்னார் கதை கேட்கும்போது எனக்கு தெரியுது பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் தான் இந்த படம் வந்து பிச் பண்ணி இப்போ வந்து நம்ம ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு மேஜர் இதாக இருக்கார். ஸோ தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து மீடியா அண்ட் ப்ரெஸ் எல்லாருக்குமே, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி நீங்கள் எழுதுனதை பார்த்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து எங்களோட சக்ஸஸ்க்கு ஒரு பார்ட். தேங்க்யூ ஸோ மச்.